கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் துதி ஆராதனையின் மூலமாக ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய எல்லா நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உணரப்பட உம்முடைய மகிமைக்கான எங்களுக்கு உதவி செய்தருளும் ஐயா, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் மறுமிரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஊடகங்கள் வாயிலாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதற்காகவே ஆண்டவர் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்டெடுக்க, தம்மை ஏகபலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்ததினாலே அவரை துதித்து பாடுகிறோம், அவரை உயர்த்துகிறோம். அந்த உன்னத நோக்கத்தோடு கூட பாடல்களை உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக, அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். அந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம் இயேசுவை துதியுங்கள், ஜன்ியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா, தேவனை துதியுங்கள், தாமரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். ரத்தத்தினால் பாவங்களை
நம்முடைய ஆண்டவரை நாம் துதிக்கிற பொழுது, அவரை உயர்த்தி பாடுகிற பொழுது, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவருக்கு நேராய் நாம் கொண்டு வருகிற பொழுது, அவருடைய மகிமையினால் நிரப்பப்படுவதும் அவருடைய ஆலயத்தின் மகிமையினால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் நிச்சயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் பிரவேசிக்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே என்ற இந்த பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? வந்தோம்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இன்றைக்குரிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 முதல் 22 வரை. வெளிப்படுத்தல் 3:19 முதல், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய்ந்து மனம் திரும்பு. இதோ வாசல் படிகளை நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார் என்பது பாடம் வாசித்தாயிற்று. இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுடைய பெயர்களை ஜபத்திற்காக வாசிக்கிறேன். ஆசிரியர் காலனி, 26ஆம் தேதி, மிஸ் ஏ அன்யா, மிஸ்டர் ஜே மதன் ஜெயபால், மிஸ்டர் தேவ ரெஜின், மிஸ்ஸிஸ் ஜாய் சோபன், மிஸ்ஸிஸ் டி ஜெயந்தி. 27ஆம் தேதி, மிஸ்ஸிஸ் ஷேர்லி காருண்யா. 28ஆம் தேதி, மாஸ்டர் ஜெசிண்டோ பால், மிஸ் ரோஸ்ரியா. 29ஆம் தேதி, மிஸ் டி ஜோனா, மிஸ்டர் ஏ மெல்வின் ஆப்ரஹாம். 30ஆம் தேதி, மாஸ்டர் ஜே அஸ்வின், மாஸ்டர் ஜே ஜெஸ்வின், மாஸ்டர் வி பெலிக்ஸ், மிஸ் பி டெக்கினா ஷேரன், மிஸ்டர் ஏ குணசேகரன். 1ஆம் தேதி, மாஸ்டர் ஜூடா சாமுவேல், டாக்டர் ரோஸ் செலின் ரூபன். 2ஆம் தேதி, மிஸ்ஸிஸ் சரோ பிரீத்தி, மிஸ்டர் ஜே அருண்குமார். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், இன்று 26ஆம் தேதி, மிஸ்டர் டி ஜெபராஜ் ஜான்சன், மிஸ்ஸிஸ் சாரால் ஜெபராஜ் தம்பதியர். 27ஆம் தேதி, மிஸ்டர் ஜே அருண்குமார், மிஸ்ஸிஸ் சரோ அருண் தம்பதியர். மிஸ்டர் எம் சாம் நியூ பிகின், மிஸ்ஸிஸ் ஜெபா சாம் தம்பதியர். 28ஆம் தேதி, மிஸ்டர் ஜே காட்வின் கிருபா சிங், மிஸ்ஸிஸ் கிரேனா காட்வின் தம்பதியர். மிஸ்டர் டி அனிஸ் பிலிப், மிஸ்ஸிஸ் ரூபிலின் ஃபினி தம்பதியர். 2ஆம் தேதி, மிஸ்டர் டி டேனியல் ஆப்ரஹாம், மிஸ்ஸிஸ் அனிலா டேனியல் தம்பதியர். 29ஆம் தேதி, மிஸ்டர் டி டேனியல் ஆப்ரஹாம், மிஸ்ஸிஸ் அனிலா டேனியல் தம்பதியர். 1ஆம் தேதி, மிஸ்டர் எம் பால் வசந்த், மிஸ்ஸிஸ் சோபி ஜேம்ஸ் தம்பதியர். 2ஆம் தேதி, மிஸ்டர் எஸ் ஜோயல் ரத்னசுந்தர், மிஸ்ஸிஸ் சோஃபியா ஜோயல் தம்பதியர். மிஸ்டர் இ ஆனந்த் சாமுவேல், மிஸ்ஸிஸ் பிரியா சாமுவேல் தம்பதியர். அன்னை தெரசா நகர், 27ஆம் தேதி, மிஸ்ஸிஸ் ஜி டெய்ஸி ராணி, மிஸ்ஸிஸ் ஜே இ ரோஸ்லின், மாஸ்டர் ஜே கிங்ஸ்லி. 28ஆம் தேதி, மிஸ்டர் ஜே ஃபெலிக்ஸ் கிளாட்ஸ்டன். 29ஆம் தேதி, மாஸ்டர் ஜே ஆலன் ஜோஷுவா, மிஸ் ஜே ரூபி மரகதம். 30ஆம் தேதி, மிஸ் ஐ ஜெர்சி மிஸ்பா, மிஸ்டர் எஸ் சாம்குமார். 1ஆம் தேதி, மிஸ்டர் ஜே மனேஷ் ஷாமியல். 2ஆம் தேதி, பேபி டி டெஃபி ஹெப்சிபா, மாஸ்டர் ஜே ஜோவில். 3ஆம் தேதி, மிஸ்ஸிஸ் டி நல்லமுத்து பாக்கியம். இவர்களை சேகரத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதம் 138:8 சொல்லப்பட்டது போல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவரே, பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டிற்கு வேண்டிய உலக ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஜெபித்து பதில் பெற்று உம்மை துதிக்கிற நாட்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய சன்னிதானத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாள் நினைவு கூறுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சவால் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துவிட நீர் உதவி செய்வீராக. உம்முடைய சன்னிதானத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன்.
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீ சொல்லி அழைத்தவனே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நீ சொல்லி அழைத்தவனே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. எத்தனை முறை இடறினாலோ அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீ. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.
இந்த நாளிலும் ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு அவருடைய வாழ்த்தையின் மூலமாய் பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம் ஐயா. உம்முடைய வசனம் வெளிச்சம் எங்களிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர, உம்முடைய மகிமையின் மேன்மைகளை கண்டுணர உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கதவை தட்டுகின்ற ஆண்டவர் என்ற தலைப்பிலே ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய கதவை தட்டுகின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். த லார்ட் நாக்கிங் அட் த டோர். கதவை தட்டுகின்ற ஆண்டவர். வேதத்திலே ஆண்டவர் எதற்காகவெல்லாம் நம்முடைய கதவுகளை தட்டுகிறார் என்று சொல்லி இந்த நாளிலே ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக வெளிப்படுத்தல் 3:20 நாம் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் பாவிகளின் கதவுகளை தட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இரட்சிப்புக்காக கதவை தட்டுகிற ஆண்டவர் பாவிகளின் கதவுகளை இரட்சிப்புக்காக தட்டுகிறார். த லார்ட் நாக்கிங் அட் த டோர் ஆஃப் த சின்னர் வித் சல்வேஷன். இரட்சிப்புக்காக ஆண்டவர் கதவுகளை தட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் பல நபர்களின் மூலமாக, சுவிசேஷங்களின் மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாக இன்றைக்கும் ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்படியாகிலும் என்னால் படைக்கப்பட்ட மனிதனோடு, என்னால் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வாழ்ந்துவிட மாட்டானா என்று சொல்லி ஆண்டவர் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 40:2 நாம் பார்க்கும் பொழுது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உளையான சேற்றிலிருந்து ஒரு மனிதனை தூக்கி எடுப்பதற்காக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே, இது சரியல்ல, நீ இந்த காரியத்தில் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் தட்டி கொண்டே இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களோடு நான் போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ரட்சிப்புக்காக ஒவ்வொருவரையும் தட்டி கொண்டிருக்கிறார். அந்த தட்டுதல் சத்தம் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களோடு ஆண்டவர் போஜனம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2வதாக நாம் பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற என்று எழுதப்பட்டிருக்கிறது. கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். அன்புக்குரியவர்களே, இங்கே 2வதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தவான்களை, அவருடைய சொந்த பிள்ளைகளை அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். எதற்காக? ஐக்கியத்திற்காக. The Lord knocking at the door of the saints for communion. ஐக்கியத்திற்காக இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கதவுகளை தட்டி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயம் விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி மனவாட்டி சொல்லுகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும்
ஆண்டவர் இந்த உலகிற்காக திறப்பில் நிற்பதற்கு இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தட்டி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பாரங்களை சுமப்பதற்கு, அவரோடு ஐக்கியம் கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சத்தம் கேட்டு செயல்படுவதற்கு ஆண்டவர் ஜனங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒருவேளை பூமியிலே காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ, தம்முடைய பிள்ளைகள் மூலமாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். முற்பிதாக்களின் காலங்களிலும் சரி, தீர்க்கதரிசிகளின் காலங்களிலும் சரி, அநேக காரியங்கள் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகர் சொல்லுவார்கள், இந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தந்து இவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார், அந்த குறிப்பிட்ட நபர்களுக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த குறிப்பிட்ட நாளிலே நன்மையை செய்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிற அனுபவங்களை ஆண்டவர் தந்தார்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. இன்னொருவருடைய வாழ்க்கையின் காரியங்களுக்காக ஆண்டவர் இன்னொருவரை பாரப்படுத்தி ஜெபிக்கிறதையும் அதனுடைய விடுதலையையும் இன்றைக்கும் நாம் சாட்சிகளாக சொல்ல கேட்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, உற்றார்களுக்காக, உறவினர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக ஜெபிப்பதற்கான பாரத்தை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இங்கே அதாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நேசிக்கிறவர்களுடைய கதவுகளை ஐக்கியத்திற்காக தட்டுகிறார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக தட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதத்தில் 25 சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறதாம். அன்புக்குரியவர்களே, தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், தட்டி கொண்டே இருக்கிறார் ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி. கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, 3 நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:36 நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் பணியாளர்களை அவர் தட்டுகிறார். எதற்காக என்றால் பிரதிபலனை கொடுக்கும்படி ஆண்டவர் பணியாளர்களை தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணியாளர்களை பிரதிபலன்களுக்காக தட்டுகிறார். The Lord knocking at the door of the servants for reward என்று எழுதப்பட்டிருக்கிறது. பணியாளர்களை, பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர் கதவை தட்டுகிறார். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நேசிக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே பிரதிபலன்களை கொடுக்கிறவர். நம்மை ஒருபோதும் வெறுமையாக அல்ல, நிரப்பி அனுப்புகிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பணிகளை நீங்களும் நானும் செய்யும் பொழுது பிரதிபலன்களுக்காக அவர் தட்டுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தங்கள் எஜமான் வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அநேக கடமைகளை, பொறுப்புகளை அவர் தந்திருக்கிறார். விழிப்போடு நிறைவேற்றி அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய கரத்தில் அநேக பொறுப்புகள் இருக்கிறது, அநேக பணிகள் இருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்வதற்காக அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கதவுகளை திறக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். 1 Peter 2:9 நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவருக்கு சொந்த ஜனம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அறுவடை மிகுதி ஆளோ இல்லை என்று சொல்லி
ஆண்டவருடைய வசனம் தொடர்ந்து நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்து அவருடைய நன்மைக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு. அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பணியாளர்களாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திறப்பிலே நிற்கவும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக அறிவித்து ஆண்டவர் எனக்கு பிரதிபலன் தருவார் என்று சொல்லி காத்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை, மூன்று காரியங்களை பார்த்தோம். பாவியின் கதவுகளை ரட்சிப்புக்காக ஆண்டவர் தட்டுகிறார். The Lord knocking at the door of the sinner with salvation. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், பரிசுத்தவான்களை ஐக்கியத்திற்காக அவர் ஏக்கத்தோடு தட்டி கொண்டிருக்கிறார். The Lord knocking at the door of the saints for communion. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், The Lord knocking at the door of the servant for reward. பணியாளர்களை, அவருடைய பிள்ளைகளை பிரதிபலன்களுக்காக அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய சத்தம் கேட்டு அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து திறந்து கொடுப்போம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மோடு ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஐக்கியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் பிரதிபலன் காத்திருக்கிறது. அதை உணர்ந்து பணியாளர்களாக பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் எதை செய்தாலும் அதை உமக்கென்று செய்து உம்முடைய கரத்திலிருந்து மேன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும் என்று சொல்லி இந்த நாளில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவர் தட்டுகிற பொழுது அந்த திறக்கின்ற ஒரு அனுபவத்தோடு மேன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளிலும் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு நீர் கிருபைகளை தந்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். இதனாலே நாங்கள் செய்தியிலே கேட்ட பிரகாரமாக உம்முடைய சத்தம் கேட்டு கதவுகள் திறக்கப்படுகிற அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்தருளுவீராக. உம்முடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக ஆண்டவரே உம்மோடு ஐக்கியப்படுகிற நல்ல அனுபவங்களை தந்து ஆண்டவரே நீர் தருகின்ற பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகள், ஒவ்வொருவருடைய காரியங்களையும் நீர் மேற்போட்டு வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய கிருபையின் மேன்மைகளை சுதந்திரிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்மை அறிகிற அறிவிலை வளர்ந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய படிப்பையெல்லாம் ஆசீர்வதித்தருளும். உலக அறிவை மாத்திரமல்ல, பரலோக ஞானத்தை தாரும். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாலிப வயதிலே தங்களை பரிசுத்தம் செய்து கொண்டு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உம்மை உறுதியாக பிடித்து கொள்ள நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் ஆசீர்வதியும் ஐயா. இந்த நாளிலும் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வாஞ்சைகள், தவணங்கள் ஆண்டவரே உம்மால் பிரதிபலன் பெற நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த உலக வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெற்றவராறு உம்மோடு ஐக்கியப்பட்டு உம்முடைய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உணர்வுள்ளதாக இருக்கட்டும் ஐயா. எங்களுடைய செயல்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களுடைய தமிழ் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. முதல்வருக்காக, ஆளுநருக்காக, இனமாக அமைச்சர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் சிறப்போடு பணிகளை நிறைவேற்றி எங்களுடைய மாநிலம் ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்கு நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவர் எங்களுடைய மாநிலத்திலே எங்களுடைய மாநிலத்தை ஜபத்திலே தாங்குவதற்கு நீர் உதவி செய்திருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
உம்மை அறிகிற அறிவிலை வளரட்டும், சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையின் எந்தெந்த தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அதிலே நன்மைகளை கொடுத்து உம்மை துதிக்கவும் சாட்சியிடவும் நாட்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆலயத்தில் இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. வருகின்ற புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் மிளகாத பிரசன்னம் நம் அனைவரோடு கூட என்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆமேன்.